ஒரு பாட்டில் குடிக்கிற தண்ணியோட விலை 60 லட்சங்களாமா? அப்படி என்னதான் அந்த தண்ணியில இருக்கு, வாங்க பாக்கலாம். இந்தியாவில நிறைய இடத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி தொலைவி அலையிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் சில பேர் 1 லிட்டர் 10 ரூபாய் கிடைக்காதா, 20 ரூபாய் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி தொலைவரவங்களும் இருக்காங்க. அப்பர் மிடில் கிளாஸ் பீப்பிள், ஹையர் அண்ட் பீப்பிள்லாம் பாத்தீங்கன்னா சில பிராண்டை மட்டும், இதுதான் நல்ல குடிநீர், இதை மட்டும் தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸாம்பிள் பிஸ்லரி, அக்வஃபினா, இந்த மாதிரி பிராண்டை மட்டும் தான் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி குடிக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி டாப் பிராண்ட்லாம் வெளிநாட்டில் என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்கன்னு பார்க்கலாம். நார்வேல பார்த்தீங்கன்னா 113 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 81 ரூபாய்க்கு விற்கிறாங்க, ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்க்கு விற்கிறாங்க, பாகிஸ்தானில் 17 ரூபாய்க்கு விற்கிறாங்க, நேபாளில் 15 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இன்னும் சில பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஏவியன், ஹிமாலயன், அக்வா, இந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலிருந்து 40 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு லிட்டர். இந்த ரேட்டெல்லாம் கேட்கறதுக்கு சாதாரண மக்கள் வந்து வாயை புலக்கிறாங்க, ஐயோ இவ்வளோ ரேட்டா அப்படின்னு. இப்படி இருக்கிறவங்க கிட்ட 1 லிட்டர் 60 லட்சம் ரூபா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மயக்கமே போட்டுருவாங்க. சாதாரணமாக நம்ம மினரல் வாட்டர் அப்படிங்கிறது மட்டும் தான் கேள்விப்பட்டிருப்போம். இவங்க அதையும் தாண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இயற்கை அருவியிலிருந்து டைரெக்டாக நாங்கள் எடுத்தது, இது ஸ்ப்ரிங் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் தாங்க நம்மளை முட்டாளாக்குறது. இப்போது நம்ம சாதாரணமாக வந்து அருவியில் இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு இருந்தோம், ஆற்றுல இருக்கிற தண்ணி குடிச்சிட்டு இருந்தோம், நம்மளை வந்து இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் குடிக்கக்கூடாது, நீங்கள் வந்து மினரல் வாட்டர் தான் குடிக்கணும்னு சொல்லி நம்மளை மாற்றுறாங்க. பின்னாடி அதவே அதிகமான விலைக்கு நமக்கு இயற்கைன்னு சொல்லி திருப்பி நமக்கே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விற்கிறதுல டாப் 10 பிராண்டு என்னென்னு நம்ம பார்க்கலாம். 10th பிளேஸில் இருக்கிற பிராண்டு பார்த்தீங்கன்னா ஃபைன் அப்படின்னு ஒரு பிராண்டு கொடுக்குறாங்க. இந்த பிராண்டு வந்து ஜப்பானில் இருந்து தயாரிக்கப்படுதுங்க. ஜப்பானில் வந்து பியூஜி மலையிலிருந்து எரிமலையில் வடிகட்டப்பட்ட தண்ணீர் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. இது 2005 இந்த மார்க்கெட்டில் இருக்குது. 750 ml பார்த்தீங்கன்னா 365 ரூபாய் வருது. 9வது இடத்துல இருக்கிறது டாஸ்மேனியன் ரெயின் அப்படிங்கிற பிராண்டு. இவங்க ஒரு படி மேலேயே போயிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற டாஸ்மேனியாங்கிற இடத்துல விழுகிற மலை துளியை நேரடியாக பிடிச்சி அதை பாட்டிலில் போட்டு விற்கிறாங்களாமே. ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா, 10 லட்சம் மலை துளிகளில் 17 துளிகள் மட்டும்தான் அசுத்தமாக இருக்குங்களாம், மித்த எல்லாமே பியூராக இருக்கும். அந்த அளவுக்கு பியூரான தண்ணீர் எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னா 750 ml 365 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 8வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா லாகுவேன் ஆர்டியஸ் மினரல் வாட்டர். இந்த தண்ணி எங்கிருந்து எடுக்கிறாங்கன்னா அர்ஜென்டினாவில் இருக்கிற சான் கார்லோஸ் அப்படிங்கிற நகரத்தில் இருந்து எடுக்கிறாங்க. அப்படி என்ன இந்த தண்ணியில் சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடர்ந்த காட்டுக்கு நடுவில் 1700 அடி ஆழத்தில் இருக்கிற தண்ணியை எடுத்து அதை பியூரிஃபை பண்ணி இந்த பாட்டிலில் போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக இந்த தண்ணி எப்பயுமே 4 டிகிரி செல்சியஸ்லேயே மெயின்டைன் ஆகி இருந்தது அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 750 ml வந்து 437 ரூபா சொல்கிறாங்க. அடுத்து 7வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா அக்வா டெக்கோ. இந்த தண்ணி வந்து கனடாவில் இருக்கிற தூய்மையான ஒரு ஆற்றிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக இந்த பிராண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2007 சிறந்த குடிநீர்னு சொல்லி ஒரு தங்க பதக்கமும் வாங்கியிருக்கு. அதனாலேயே கனடா மக்கள்னால ரொம்ப விரும்பப்படுது இந்த தண்ணி. இதோட விலை பார்த்தீங்கன்னா 750 ml வந்து 875 ரூபா வரும். 6வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா 10,000 BC. இந்த தண்ணியும் கனடா நாட்டில் இருந்து தான் வருது, பிரிட்டிஷ் கொலம்பியா அப்படிங்கிற இடத்துலருந்து எடுக்கிறாங்க. இந்த தண்ணிக்கு என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆலே இல்லாத ஒரு தீவில் இருக்கிற பனிமலையிலிருந்து உருகிற தண்ணீரை எடுத்து வர்றாங்க. இந்த இடத்துக்கு போய் தண்ணியை எடுத்துகிட்டு வர்றதுக்கு 3 நாள் ஆகுங்களாமா. இந்த தண்ணியோட 750 ml ரேட்டு பார்த்தீங்கன்னா 1020 ரூபா வருது. 5வது இடத்த பிடிச்சிருக்கிற தண்ணியோட பிராண்டு பார்த்தீங்கன்னா வீன். இந்த பிராண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு தாகத்தையும் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த தண்ணிக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா ஃபின்லாண்டில் ஒரு பனிப்பிரதேச மலையிலிருந்து அதை வடிகட்டின தண்ணீர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 750 ml 1675 ரூபா சொல்கிறாங்க. 4வது இடத்த பிடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளிங் H2O. இது எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற டென்னசி இடத்துல இருக்கிற கிரேட் ஸ்மோக்கி மவுண்டைன் அப்படிங்கிற மலையிலிருந்து வர்ற ஊத்துல இந்த தண்ணி எடுக்கப்படுதுங்களாமா. இந்த தண்ணியை 9 தடவை பியூரிஃபை பண்ணி அதுக்கப்புறமா தான் பாட்டிலில் போடுறாங்களாமாங்க. இந்த தண்ணி பாட்டிலுக்குமே ஒரு சிறப்பு இருக்குங்க. இந்த பாட்டிலோட வடிவமைப்பே பார்த்தீங்கன்னா ஷாம்பைன் பாட்டில் மாதிரியே இருக்குங்க. அதனாலேயே ஸ்டார் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இதை ஒரு ஷாம்பைன் பாட்டில் ஓப்பன் பண்ணுற மாதிரியே ஓப்பன் பண்ணி மக்கள் ஜாலியாக இதை என்ஜாய் பண்ணுறாங்களாமா. இதோட விலை பார்த்தீங்கன்னா 750 ml 3000 ரூபாய் வருதுங்க. 3வது இடத்த பிடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிலிக்கோ. இந்த தண்ணி ஜப்பான் நாட்டில் இருக்கிற கோப் என்ற இடத்துல இருந்து வர்ற ஊத்துலேருந்து இந்த தண்ணி எடுக்கிறாங்களாமாங்க. இந்த பிராண்டில் வர்ற பாட்டில்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. அதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஸ் விளையாட்டில் வர்ற ராஜா ராணி மாதிரியே பாட்டில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதோட விலை ரொம்ப கம்மி தாங்க. 750 ml எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16000 ரூபா தானாமா. 2வது இடத்த பிடிச்சிருக்கிற பிராண்டு பார்த்தீங்கன்னா கொனா நிகாரி வாட்டர். இதோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 750 ml 30000 ரூபாய்ங்களாமா. அப்படி என்னதான் இந்த தண்ணியில் இருக்குன்னு பார்த்தா, இந்த தண்ணி எங்கிருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹவாய் தீவில் இருக்கிற கடலில் தரமட்ட இதில் இருந்து 1000 அடி உள்ளே இருக்கிற தண்ணியை எடுக்கிறாங்களாமா. இந்த தண்ணியில் இருக்கிற சிறப்பு பார்த்தீங்கன்னா, இது எலக்ட்ரோலைட்கள் அதிகமாக இருக்காமா இந்த தண்ணியில். இந்த தண்ணியை குடித்தா
உடல் எடை கம்மியாகுமாமா, உங்களோட சருமங்கள் பலபலனாகுமாமா, அது போக நீங்கள் உற்சாகமாகவும் இருப்பீங்களாமா. முதலிடத்தை பிடிச்சிருக்கிற தண்ணீர் பிராண்டோட வாயிலேயே நுழையாத பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்வாடி கிறிஸ்டலோ ட்ரிபிடோ ஆ மாடிக்லானி. இதோட விலை பார்த்தீங்கன்னா 750 ml 44 lakhs, அதுவே ஒரு லிட்டராக இருந்தால் 60 lakh rupees. இந்த தண்ணிக்கு அப்படி ஒன்றும் பெரிய சிறப்பு இல்லைங்க. இந்த தண்ணியும் மித்த தண்ணி மாதிரியே தான் அருவியில் இருந்துருக்கிறாங்க. பிஜி மற்றும் பிரான்ஸ் இந்த ரெண்டு இடத்துல இருந்து தான் இந்த இயற்கை தண்ணி எடுக்கிறாங்க. அப்புறம் ஏன் இந்த அளவுக்கு விலை வச்சிருக்காங்கன்னு தானே கேட்குறீங்க. எல்லாமே அந்த பாட்டிலுக்காக தாங்க. அந்த பாட்டிலே தங்கங்க, 24 karat gold. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க, லேட்டஸ்ட் வீடியோ உங்களை ரீச் ஆகும்.